वेलकम टू रम्या किचन इनकी नाम पाकपो रेसिपी फ्रेंच टोस्ट ब्रेड वो टोस्ट पड़ला अत बदाम मुट उड़चिकल मुट उड़ अंत ना अड़चिकल ना कलंगर मारे अड़चिकल इतकू ना सक सेक நாட்டு சக்கரை கொஞ்சம் ஏலக்காய் பொடி போட்டு இதே நல்லா அடிச்சுக்கலாம் இப்போ இது கூட பால் கொஞ்சம் ஊத்திக்கலாம் இதே நல்லா ஊத்தி கலக்கலாம் நீ நிறைய பிரெட் போட்டீங்கன்னா அதுக்கு தகுந்த மாதிரி இதே அளவு சேர்த்து போட்டுக்கணும் முட்டை சக்கரை எல்லாம் நல்லா கலங்கற மாதிரி பால் எல்லாம் கலங்கற மாதிரி அடிச்சுங்க அடிச்சிட்டு தான் பிரெட் அதல போட்டு எடுத்துக்கலாம் போட்டு தவா அடுப்புல வச்சிருக்கேன் சூடானது இதை போட்டு कुंदा मुट तनिया सापड़ को कष्टपड़वा ईसिया सापड़वा काल ब्रेकफास्ट कुछ ना सत्ान नूतिकल सैडल கீழ நல்லா கொஞ்சம் ஃப்ரை ஆனதுமே எடுத்து திருப்பி போட்டுடலாம் போட்டு இந்த மீதி இருக்கிற அந்த இதையும் கூட ஊத்திட்டுறலாம் தீ கொஞ்சம் கம்மியா வச்சு போடுங்க फ्रेंच टोस्ट रेडी आयरचे बादाम पालुक बादाम पालुक बादाम ஒரு கப் எடுத்து தண்ணில ஊற வச்சு எடுத்து வச்சிருக்கறேன் எடுத்ததுக்கு அப்புறம் அரை மணி நேரம் ஆனதுக்கு அப்புறம் அந்த தோல் வந்து எடுத்துறலாம் எடுத்து இந்த மாதிரி வச்சிருக்கறேன் இது தேவையான சக்கரை வந்து ஒரு அரை கப் போட்டுக்கலாம் உங்களுக்கு அதிகமா சக்கரை வேணும்னா நீங்க கொஞ்சம் சேர்த்து போட்டுக்கலாம் पाल वो और लिटर और कपु के और लिटर पाल ना टम्लर पाल एचर पाल और लिटर ऊती ना सुंड काचिकल नाम इधर बदाम अड़चिकल का नाम अदाम वो अरेचिकल போட்டு ரொம்ப நெய்னன்னு அரைக்க வேண்டியல கொஞ்சம் குறவரப்பா அரைச்சுக்கலாம் இது கொஞ்சம் நல்லா அரைப்பு ஆறவற அளவுக்கு பால் ஊத்தி அரைச்சுக்கலாம் இந்த பால் சூடானதே இதுல ஒரு கரண்டி ஊத்திக்கலாம் ஊத்தி இந்த குங்குமப்பூ கொஞ்சம் போட்டு வச்சிரலாம் இப்போ இந்த ஏலக்காய் பொடி கொஞ்சம் போட்டுக்கலாம் நல்லா கலங்கனதுக்கு அப்புறம் சக்கரை போட்டுக்கலாம் ஒரு 10 நிமிஷம் நல்லா பால் இது பாதாம் கூட நல்லா கலங்கட்டுன கொஞ்ச நேரம் மாதிரி தொளாய விட்டுட்டே இருந்தா வாசனை வரும் இப்போ நாம சக்கரை சேர்த்துக்கலாம் ஒரு கப்புக்கு 1/2 கப் சேர்த்து இருக்கறேன் ஒரு சிட்டி போட்டு பால் சூடு பால் ஊத்தி வச்சிருந்தேன் இந்த மாதிரி நல்ல கலர் ஆயிரும் நீங்க இத வந்து உள்ள ஊத்திக்கலாம் ஊத்திட்டு ஒரு 2 நிமிஷம் நல்ல தொளாய விட்டு அந்த சக்கரை கரஞ்சதையும் அடுப்பு நிறுத்திக்கலாம்
அடுப்பு நிறுத்திக்கலாம். இப்போ சுவையான சத்தான சாயந்தர நேரம் குழந்தைகளுக்கு கொடுக்கக்கூடிய ஃப்ரெஞ்சு டோஸ்ட்டு பாதாம் பால் ரெண்டும் ரெடி ஆயிடுச்சு. இந்த ஃப்ரெஞ்சு டோஸ்ட் மேலே அணி தேன் ஊற்றி கொடுத்தீங்கன்னா குழந்தைய ரொம்ப நல்லா சாப்பிடுவாங்க. நீங்களும் இந்த ஸ்நாக்ஸை வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா ரம்யாஸ் கிச்சனுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.